கேர்கிவர் பேர்ன் அவுட்ஸ். யார் இந்த கேர்கிவர்ஸ்? ஒரு ஃபேமிலியில் சைக்கலாஜிக்கலாகவோ ஃபிசிக்கலாகவோ சஃபர் ஆகும்போது யார் கூட இருந்து பார்க்குறாங்களோ அவங்க தான் கேர்கிவர்ஸ். இந்த கேர்கிவர்ஸ் ஒரு இல் பீப்புளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை கவனிக்கிறாங்க. அவங்க கூடவே இருக்கிறதுனால இவங்களும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க. இதில் முக்கியமாக மனநல பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க சொசைட்டியில் ஒதுக்கி வைக்கப்படுறாங்க. ஈவன் ரிலேட்டிவ்ஸ் கூட வந்து பார்க்குறதுக்கு தயங்குறாங்க. தென் சோசியல் ஸ்டிக்மா. ஒரு இல் பீப்புளையோ அவங்களோட ஃபேமிலியோ பற்றி யோசிக்காமல் அவங்கள பற்றி பேச ஆரம்பிச்சுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ அதனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரி நோய் உருவாகிருச்சு அப்படின்னு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. தென் ஃபினான்சியலாக சஃபர் ஆகுறாங்க. ஒரு இல் பீப்புள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ப்ளஸ் சில நேரங்களில் அவங்களோட வேலைகளையே விட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதனால் ஒரு ஜென்ரல் பப்ளிக்காக நாம் என்ன பண்ணணும்னா அவங்கள பற்றி தவறாக பேசாமல் அவங்களுக்கான சப்போர்ட்டை கொடுக்கணும், ஒதுக்கி வைக்கக்கூடாது. தேங்க்யூ.